நமக்கு அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொருளாளர் எம்ஆர்கேபி கதிரவன் அவர்களே, சிதம்பரம் சகமன்ற தலைவர் கே ஆர் செந்தில்குமார் அவர்களே, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் துரை கி சரவணன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர் மேனாள் தமிழ்நாடு மாநில தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களே, திரு செந்தில்நாதன் அவர்களே, பி கே சித்தார்த்தன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோணகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் மதியழகன் அவர்களே, இளைஞரணி துணை அமைப்பாளர் இன்னொரு மதியழகன் அவர்களே, கோணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் மனோகரன் அவர்களே, கீரப்பாளையம் ஒன்றிய செயலாளர்கள் கிழக்கு சபாநாயகன் அவர்களே, மேற்கு திருமூர்த்தி அவர்களே, புவனகிரி பேரூராட்சி தலைவர் பேரூர் செயலாளர் திரு கந்தன் அவர்களே, சேத்தியாத்தூர் பேரூராட்சி நகர செயலாளர் வழக்குரைஞர் மனோகர் அவர்களே, பேரூர் மன்ற தலைவர் குலோத்துங்கன் அவர்களே, திரு கருணாநிதி அவர்களே, கம்மாவரம் ஒன்றிய செயலாளர்கள் கே ஆர் ராயர் அவர்களே, பா திருமாவளவன் அவர்களே, சுந்தரபாண்டியன் அவர்களே, திருமுட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் அவர்களே, கங்கை கொண்டான் பேரூர் செயலாளர் அப்பாஸ் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தைச் சார்ந்த டாக்டர் செந்தில் வேளன் வெங்கடகிரி, சேரன் அருள்ஜோதி, ஜெயசீலன், சண்முகம், தெய்வசிகாமணி, ராஜேஷ், செழியன், பழனிவேல், சாமமூர்த்தி, திருமாவளவன், இமயராஜ், வைத்தியநாத சுவாமி, ஆரோக்கிய பிரபு, சுந்தரராஜன், அன்பரசன், ராதா, சேகர், பாலையா, வேளாங்கண்ணி சேரன், அருள், இளங்கோவன், மோகன்தாஸ், சவுந்தரபாண்டியன், ராமச்சந்திரன், மணிவண்ணன், ஜனகர் ஆகிய தோழர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த பொறுப்பாளர்கள் வாஞ்சிநாதன், ராமச்சந்திரன், செல்லையா, ஸ்டாலின், மணவாளன், காளி, கோவிந்தராஜ் ஆகிய தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த பொறுப்பாளர்கள் துரை, குப்புசாமி, சேகர் ஆகிய தோழர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த மாவட்ட செயலாளர் ஏ என் குலசேகரன், பிச்சை, ஏடிஎஸ் ரவி, தமிழ்வாணன், சரிதா தவணி, தவமணிராஜன், பாஸ்கர், தாமரை செல்வன், தில்லை, கா ரமேஷ், ஆனந்தராஜ், செந்தில்குமார் ஆகிய தோழர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் சேரலாதன் அவர்களே மற்றும் பரசுராமன், சத்யமூர்த்தி, என்எஸ்டி, தில்லை, அருள் பிரகாசம், பாண்டியன், சிலம்பரசன், பன்னீர்செல்வம், விவேகானந்தம், கலையழகன், சக்திவேல், வெங்கடாச்சலம், அகில்ராஜ், முத்துராமன், ரஜினி, ராகேஷ், தாடி முருகன், ஆனந்தன், வேல்முருகன் ஆகிய தோழர்களே, திராவிடர் கழகத்தைச் சார்ந்த பேராசிரியர் பூசி, இளங்கோவன், சித்தார்த்தன், யாழ்பிரிவன் ஆகிய தோழர்களே, மக்கள் நீதி மையத்தைச் சார்ந்த விஜயகாந்த், ராஜசேகர், ரவிச்சந்திரன், தந்தை பெரியார் பொதுவுடைமை கழகத்தைச் சார்ந்த மோகன், மே 17 இயக்கத்தைச் சார்ந்த கோகுலகிருஷ்ணன், மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார், வைபவ் வாண்டையார், ஜி எஸ் செல்வராஜ் ஆகிய தோழர்களே, தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் விடுதலை செல்வன், தந்தை பெரியார் விடுதலைக் கழகம் சதீஷ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய தேசிய லீக்,
ஆம் ஆத்மி கட்சி, இந்தியன் தௌஹீத் ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், புதிய கலாச்சாரம் பாலு உள்ளிட்ட நமது தோழமை இயக்கங்களை சார்ந்த பொறுப்பாளர்களை தலைவர்களை, திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட துணை செயலாளர் திரு ஞானமுத்து அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் சுதா சம்பத் அவர்களே, மகளிர் அணி செயலாளர் அமுதாராணி அவர்களே, தலைமை குழு உறுப்பினர் வெற்றிவேல் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வீபி பாலு அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஏ எம் மதியழகன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அரங்க தமிழொழி உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்களே, நீதிவல்லன் அவர்களே, தாமரை செல்வன் அவர்களே, செல்லப்பன் அவர்களே, தேர்தல் மேலிட பொறுப்பாளர்கள் புதுவை பாவாணன் அவர்களே, கூங்கா பாவாளன் அவர்களே, பேர் சொல்லுங்க, விளாங்காடு வெங்கடேசன் அவர்களே, கடலூர் சாம் பாவாணன் அவர்களே, புவனகிரி சுபாகர் அவர்களே, சபுந்தி ராஜ்குமார் அவர்களே, துணை மேயர் ராஜ், தாமரை சேர்வன் அவர்களே, மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, நமது வெற்றிக்காக அறுபாடுபட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் தொலைபேசியிலே பேசுகிற போது இடைத்தேர்தல் அறிவித்து விட்டார்கள், நீங்களும் பாராளுமன்றம் செல்ல வேண்டும், இடையிலே ஒரு நாளாவது தொகுதிக்கு நீங்கள் வந்து போக வேண்டும், இல்லை என்றால் ஒரு மாதம் தள்ளி போய்விடும். ஆகவே 13ஆம் தேதி சிதம்பரம், காட்டுமன்னார்குடி, புவனகிரி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குகளை சேகரிக்க பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள் நமது தோழமை கட்சிகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரையும் செயல்வீரர் கூட்டத்திற்கு அழைத்ததை போல ஒரு இடத்திலே, ஒரு அரங்கத்திலே அழைத்து அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிவிட வேண்டும். அதன் பிறகு கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு சட்டமன்றத்திற்கு 2 நாள் என்று ஒதுக்கி குறிப்பிட்ட சில பகுதிகளில் மக்களை திரட்டி ஆங்காங்கே நன்றி சொல்வோம், அல்லது நன்றி அறிவித்து பொதுக்கூட்டம் நடத்துவோம், அதற்கு முன்னதாக உழைத்தவர்களுக்கு நன்றி சொல்ல வாருங்கள் என்று எனக்கு வழிகாட்டினார், ஆலோசனை பண்ணார். 2 நாள் இடைவெளி தான், எல்லோருக்கும் முன்கூட்டி தகவல் சொல்வதற்கு கூட போதிய கால அவகாசம் இல்லை. நாளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு நமது கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம் விக்கிரவாண்டியிலே நடைபெறுகிறது. நானும் அதிலே பங்கேற்க வேண்டும். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இப்போது போக முடியாது, அது தள்ளி வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த இடைப்பட்ட ஓரிரு நாள் இடைவெளியில், நமக்கு கிடைத்திருந்த ஓரிரு நாள் இடைவெளியில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு திடுமென இந்த ஏற்பாட்டினை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் செய்து அதன் மூலம் உங்களுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை எதிர்பார்க்கிறேன். இது என்னுடைய வெற்றி என்று நான் கருதவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி, கூட்டணி தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. அவர் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு கூட்டணியை வெற்றிகரமாக வழிநடத்தி வருகிறார்.
இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு. தொடர்ந்து நான்கு பொது தேர்தல்களை, மூன்று பொது தேர்தல்களை, ஒரு உள்ளாட்சி தேர்தல் என்று நான்கு தேர்தல்களை சந்திக்கிற அளவுக்கு ஒரு கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பாங்க, நல்லிணக்கத்தோடு இயங்குகிறது. 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி தேனியை தவிர 39 இடங்களிலும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசம், 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் என்பது பெரிய அளவிலே வாக்குகள் பெற்று நாம் வெற்றி பெற்றோம். அதன் பிறகு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்சியில் அமர்த்தியது தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தினார்கள். இன்றைக்கு அவர் ஆட்சியிலே வெற்றிகரமாக 3வது ஆண்டை கடந்து 4வது ஆண்டை நோக்கி வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு ஊராட்சி அமைப்புகளுக்கான, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், அதிலும் ஆவிரும் வெற்றி இந்த கூட்டணி. அதன் பிறகு இப்போது நாம் சந்தித்திருக்கிற இந்த 4வது பொதுத் தேர்தல், 4வது பொதுத் தேர்தல், 40-40 100 விழுக்காடு வெற்றி. இந்த 40-1 சிதம்பரம், திமுக கூட்டணிக்கு கிடைத்த வெற்றியிலே 1 சிதம்பரத்திற்கும் கிடைத்திருக்கிற வெற்றி. அப்படி ஒரு மகத்தான வெற்றியை இந்த கூட்டணிக்கு வழங்கிய தமிழக வாக்காளர் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் எனது மனமார்ந்த நன்றியை குறிப்பாற்றுகிறேன். இந்த தொகுதியிலே நாம் பெற்றிருக்கிற வெற்றி அபாரமான 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் இது கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்குகளுக்கு சமமான சிதம்பரம் தொகுதியிலே 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் பெற்றிருக்கிற வெற்றி என்பது அவ்வளவு மதிப்புடைய. அண்ணனவர்கள் இங்கே சொன்னார், திருமாவளவர்கள் எல்லாரும் பயன்படுத்தினாங்க. உண்மை, திமுகவை சார்ந்த பல மூத்த அமைச்சர்களை கூட என்னிடத்திலே நட்பு அடிப்படையில் அழைத்து பேசினார்கள். ஏன் போய் நீங்க போராடி கொடுக்கணும், போன முறை நாங்கள் யாரும் தூங்கல, தலைவரே தூங்கல, 2 மணி வரைக்கும் எம்ஆர்கே போனுக்கு போய் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. எங்களுக்கு உங்க வெற்றியை பார்த்த போதுதான் தலைவர் தூங்கப்படாத நாங்கள் தூங்க போனோம், அவ்வளவு பதற்றம் ஆயிடுச்சு. இந்த முறை நீங்க அங்க ஏன் போகணும், ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அங்க சொன்னா, திருவள்ளூர் நல்ல தொகுதி, காஞ்சிபுரம் நல்ல தொகுதி, விழுப்புரம் ஏற்கனவே உங்களுக்கு வாய்ப்பான ஒரு தொகுதியாக இருக்கிறது, இதில் ஏதேனும் ஒரு தொகுதியிலே நீங்க நிற்கலாம் என்று எனக்கு அறிவுரை சொன்னது உண்மைதான். ரவிக்குமார் அவர்களும் அப்படி சொன்னது உண்மைதான். அதையும் அண்ணன் எப்படியோ கண்டுபிடித்து ஸ்மெல் பண்ணி அதையும் சொன்னார். அவரு சீட்டை வாங்கின பிறகு கூட, சிதம்பரம் விழுப்புரம் வாங்கின பிறகு கூட, நீங்க என்ன விழுப்புரத்துக்கு நெல்லுங்க, நீங்க எப்படியா ஜெயிச்சு போகணும், நாங்கள் என்ன போய் ரிஸ்கை ஃபேஸ் பண்றேன், சிதம்பரத்துக்கு நான் போறேன் நான் சொன்னேன். அண்ணன் சொல்லிட்டார், அண்ணன் எம்ஆர்சியும் சொல்லியிருந்தார். அவர் தான் போன்ல பேசுறாங்க, அவங்கள வந்து பார்க்கணும், என்ன சொல்லுங்க, சும்மா வந்து உங்களை பார்த்துட்டு உங்க ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு. சரி வாங்க போனேன், போயிட்டு ரொம்ப நேரம் வேற விஷயம் எல்லாம் பேசிட்டு நான் கடைசியா சொன்னேன். ஒன்னு ரெண்டு மாதிரி எலெக்ஷன் இருந்துச்சு, 2 மாசம் தான் இருக்குது, பாக்குறவங்கலாம் நீங்க வந்து சிதம்பரத்தில் நிக்காதுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்றாங்க, சர்வே எடுக்கிறவங்க சொல்லிட்டு சில அமைப்புகள் நிறைய போன் போட்டு, இல்லை நான் போய் விசாரிச்சோம், நாங்கெல்லாம் சர்வே பண்ணோம், நீங்க பக்கமே தலையை காட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அமைதியா கேடு சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணுல நீங்க வாங்கறீங்க, அதெல்லாம் ஒண்ணுல நீங்க வாங்கறீங்க. அவருக்கு உரிய பாணி எதையும் அவருக்கு வந்து பீடிகை போட்டு கேச தெரியாது, அதான் பேச்சா பேச்சாக்கள், அதுவே பேச்சாக்கள், அவருடைய பேச்சா பேச்சாக்கள்ங்கிறது வந்து கவனத்தை ஈர்ப்பதுதான் நல்ல பேச்சு, அவ்வளவுதான். நல்ல பேச்சுன்னா வந்து நல்ல அலங்கார தமிழ் பேசினாதான் நல்ல பேச்சுன்னு அர்த்தம் கிடையாது, ஆவேசமா பேசினாதான் நல்ல பேச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது, ஸ்பீடா பேசினாதான் நல்ல பேச்சு, உரத்து பேசினாதான் நல்ல பேச்சு அப்படின்னு கிடையாது.
அவர் ஒரு மணி நேரம் பேசினாலும் எல்லாரும் அட்டென்டிவா இருக்கும், என்ன அடுத்து என்ன பேச போறாரு அடுத்து என்ன பேச போறாரு. கவனத்தை ஈர்ப்பதுதான் சிறப்பான பேச்சு. பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பு அகலாத்த பேச்சாக்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. கைவந்த கலைதான் ரொம்ப இயல்பா கொலோக்கியலா சாதாரணமான இயல்பான பேச்சு மக்கள் வழியில பேசுறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு இந்த சொன்னார், எதுவுமே அவர் யோசிக்கல, அதெல்லாம் ஒண்ணு இல்லை வாங்க பார்த்தோம் அவ்வளவுதான் சொல்றேன். சரிண்ணா நீங்க சொன்னா ரைட்டு நான் வரேன். எனக்கு வந்து என் தொகுதியை விட்டு போறது எனக்கு வந்து மனசு எந்த பத்திரிகையாளர் கேட்க போறதும் சொன்னேன், நான் ஏன் ஒரு தொகுதிக்கு மாறணும் அதுக்கு காரணம் சொல்லுங்கன்னு கேட்டேன். நான் சொன்னவே அவங்க தான் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, திருமாவளவன் தொகுதி மாறுகிறாரா, 6 மாசம் பாடி எழுத ஆரம்பிக்கிறாங்க. திருவள்ளூரின் திருமாவளவன் போட்டி எவன் சொன்னா யாரும் சொன்னா ஒருத்தருமே சொன்னாங்க, யாராவது சொல்லவே இல்லை அவங்க எழுத. இப்போ அவங்க வந்து அதை வந்து என்ன பண்றாங்கன்னா காய் நடத்துறாங்களா, என்னை வந்து சிதம்பரத்துக்கு வரவிடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறது. இப்போ எனக்கு அது வந்து பிடிபடவே இல்லை. முத முதல்ல சிதம்பரம் வந்தவனே என் பத்திரிகையாளர் கேட்டாங்க, நான் வந்து போகமாவே கேட்டேன், நான் ஏன் தொகுதி மாறணும் காரணம் சொன்னேன். நான் எங்கேயும் சொல்லலையே, இது நான் பிறந்த ஊர், என்னுடைய மண், என்னை அங்கீகரித்த ஒரு தாய் மண், எனக்காக தொடர்ந்து தேர்தலில் வாக்களித்த ஒரு தொகுதி, வாக்களித்துக் கொண்டிருக்கிற தொகுதி. எதுக்காக நான் அந்த தொகுதியை விட்டு ஓடணும், என்னுடைய சொந்த கிராமங்க தான் இருக்கு, எனக்கு ஓட்டுக்கு தான் இருக்கு, என்னுடைய சொந்த தொகுதி என்கிற போது இந்த தொகுதியை விட்டு போட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப என்னுடைய மனநிலையும் அண்ணனுடைய மனநிலையும் ஒரே வேவு நின்று ஒரே அலையை நீளங்கள் அவர் சொன்னார் வாங்க. அதோட வந்து அவர் என்ன சொன்னார்னா, தடவை இந்த 3 தொகுதியும் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு. அந்த பக்கம் வர்றது எக்ஸ்ட்ரா போனஸ், அந்த பக்கத்தில் அதிகமாக வந்தால் அந்த 1 லட்சத்தோட கூடுதலாக வரும். சொல்லி வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்போது மக்களோடு கட்சி தொண்டர்களோடு இயக்க தோழர்களோடு கலத்தி கிராஸ் ரூட் லெவல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலப்பணி ஆக்கியவர்களோடு தொடர்பிலே இருக்கக்கூடிய ஒரு தலைமை அந்த எம்ஆர்பி அவர்களின் தலைமை. அதுதான் திட்டினாரு, வேகமா பேசுறாரு அப்படின்னா ஏன் அவங்க யாரும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, முகம் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுடைய நலன்களிலும் இருக்கு அக்கறை இருக்கிறேன். அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும், அவங்களுடைய நலன்களில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்புணர்வு. கட்சி பார்த்து சாதி பார்த்து நல்லது கெட்டது பார்த்து செய்யணும் அப்படின்னு கணக்கு போடாம அவர் அணுகக்கூடிய அனைவருக்குமே உதவி செய்வது அப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப் தலைமை பண்பு அவரிடத்தில் இயல்பாக அமைந்திருக்கிறது. அவர் கூட சொன்னார், 2006 வந்து எங்களோட திமுக கூட்டணியில திருமாவளவன் இல்லை, ஆனா நான் வந்து குறிஞ்சிப்பாடியில ஜெயிச்சேன், அதுக்கு சிறுத்தைகளுக்கு ஒரு காரணம், சிறுத்தைகளின் வாக்குகளுக்கு ஒரு காரணம். ஏன் சிறுத்தைகள் அதற்கு வாக்களிக்கணும் அப்படின்னா அவருக்கும் இயக்கத்தோழர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நல்லிணக்கமான உறவு தான் அதுக்கு காரணம். அவரை வந்து அந்நியமா பார்க்க இயக்கத்தோழர்களால் முடியல, அவரை எதிரியா பார்க்க முடியல. அவர் இன்னொரு அணியில இருந்தாலும் கூட அவருக்கு வாக்களிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நல்லிணக்கம் அவர் மூலம் உருவாகி இருக்கிறது என்பதை நான் உணர முடிகிறேன். ஆகவே 2001 மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் முதன் முதலில் இந்த தேர்தல் அரசியலில் என்னை அறிமுகப்படுத்திய போது உடனிருந்து எங்களை வழிநடத்தியவர் நம்முடைய மன்னிமைந்தரன் கே எஸ் அழகிரி அவர்களும் வீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் கோபண்ணா அவர்களும் மறக்க முடியாத தலைவர்கள். அதற்கு பிறகு 2001 தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களோடு கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு 2024 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இடையிலே சில மாதங்கள் மட்டும்தான் நாங்கள் விலகியிருக்க நேர்ந்தது 2006 சட்டமன்ற தேர்தலில். 2016 நாங்கள் விலகி இருக்க நேர்ந்ததற்கு காரணம் திமுக தலைமை எடுத்த முடிவு தானே தவிர நாங்களே அப்படி ஒரு முடிவை எடுத்தது பலமுறை நாங்கள் விலக்கி சொல்லியிருக்கிறோம். அது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இதுவரை நான் 6 முறை போட்டியிட்டிருக்கிறேன், 99 மூப்பனார் அணி
சைக்கிள் சின்னம். அப்ப ஏற்பட்ட ஒரு வன்முறை தான் என்னை பற்றி ஒரு தவறான மதிப்பீட்டிற்கு காரணமாக அமைந்துவிட்டது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தேர்தலே தெரியாது. கையை பிடிச்சி எடுத்துட்டு போனது அந்த அழகிரி தான். இந்த தொகுதியில் இங்க வாங்க, நில்லுங்க, கையெடுத்து கும்பிடுங்க, அவ்வளவுதான். 15 நாள், இன்னும் சொல்ல போனா 10 நாள் தான் பிரச்சாரம். தேர்தல் வேலை தெரியாது, தேர்தல் கலவரம் பண்ணது நமக்கு தெரியாது. ஆனால் திருமாவளவன் அப்படின்னு ஒரு பெயர் இந்த தொகுதியில் உச்சரிக்கப்படுகிறது. தலித் மக்களின் குடியிருப்புகள் எல்லாம் மாபெரும் எழுச்சி காணுகிறது. இதனால் ஒரு திட்டமிட்ட வன்முறை என் மீது அல்லது எனக்கு ஆதரவாக இருந்தவர்கள் மீது திணிக்கப்பட்டது. அதுதான் உண்மை. தயவுசெய்து இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். என்னால் வன்முறை நிகழவில்லை, என் மீது வன்முறை நிகழ்த்தப்பட்டது. தேர்தலுக்காக என்னால் வன்முறை தூண்டப்படவில்லை. நான் வெற்றி பெற்று விடுவேனோ என்ற எண்ணத்தின் அடிப்படையோ அல்லது இவன் ஒரு தலைவனாக வளர்ந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையிலோ இந்த மக்களுக்கு எதிராக சைக்கிள் சின்னம் கட்டி வைத்த எதிர்கள் எல்லாம் தீ வைப்பு நடந்தது. ஆனால் அது எப்படி திருப்பப்பட்டு விட்டது என்றால், திரும்புவாதம் செய்யப்பட்டு விட்டது என்றால், திருமாவளவன் பல சமூகத்தினருக்கு எதிரி என்பதை போல ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டு விட்டது. அதுதான் இன்னைக்கு இந்த தொகுதியில் ஒரு ஸ்டிக்மா, அது ஒரு ஸ்டிக்மாவா இருக்கும். அதை போக்குவதற்கு அப்படி இல்லை என்று சொல்லுகிற ஒரு பெரிய ரிஸ்க். இது அண்ணா அவருக்கு வந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். அவருடைய சொந்த சமூகத்தை சார்ந்த தோழர்களிடத்திலே கூட அவர் இதை எடுத்து பேசுகிற போது எப்படி எதிர்வினை வரும் என்பது அவருக்கு தெரியும். ஆனா அவர் துணிச்சலா போய் தெருக்கில் உட்கார்ந்து அப்படி இல்லை, அப்படி பார்க்க கூடாது. திருமாவளவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ஏன் இதை சொல்லணும்? அதுதான் அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர். அவருடைய லீடர்ஷிப் கட்சி எடுத்த முடிவு, தமிழறிஞர் கலைஞர் எடுத்த முடிவு கூட்டணியில் வச்சிருக்கிறார். திமுக சேர்ந்து 4 முறை தேர்தல் இருந்திருக்க, 4 முறையில 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். 4 முறை போட்டிருக்க, 4 முறையும் களப்பணி ஆற்றிய தலைமைதான், களப்பணி ஆற்றிய தலைமைதான் எம்ஆர்டிஆர். அப்பெல்லாம் அவ்வளவு கடுமையான ஒரு வெறுப்பு என் மீது பரப்பப்பட்டிருந்த நேரம், நான் எந்த சமூகத்துக்கும் எதிரியேன். அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொன்னார். அவர் எந்த சமூகத்துக்கும் எதிரியேன், அவரால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர் சொன்னது என்ன சொன்னார், நம்மளாம் கிடைக்கி சுதந்திரமா இந்த தொழிலை செய்யறோம், வர்த்தகம் செய்யறோம், வணிகம் செய்யறோம், இதெல்லாம் வந்து நடப்பதற்கு எங்க அப்பா இருந்த காலத்தில், அதாவது அண்ணனுடைய அப்பா இருந்த காலத்துல சமூக பதற்றம் இருந்துச்சு. இந்த நேரம் வண்டி ஓடாததுக்கு போலீஸ் வந்து இறங்குவாங்க, துப்பாக்கி சூடு நடக்கும். அப்ப வணிகம் செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது, யார் மேல கேஸ் விடுவது தெரியாது, ரெண்டு தரப்புலையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்த நிலை இன்னைக்கு மாறி மாறி திருமாவளவன் வந்த பிறகு மாறி இருக்கிறது. கூட இருக்கிற தம்பியும் உற்சாகத்தில் இருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர அவங்களுக்கு எந்த கெட்ட நோக்கமும் இல்லை, உள்நோக்கமும் இல்லை. அவரை பார்த்து உணர்ச்சியை போடுறாங்க, உற்சாகம் அடைகிறாங்க, அவ்வளவுதான். இதை ஒவ்வொரு தேர்தலிலும் களத்திற்கு களம், வீதிக்கு வீதி சென்று பொறுப்புணர்வோடு எடுத்து சொல்லி இந்த தேர்தலிலும் அதையே பிரதானமான ஒரு பிரச்சாரமாக வைத்து திருமாவளவன் அவருக்கு பாதுகாவலன் போல செயல்படக்கூடியவர். நம்புங்கள், என்னை நம்புகிறவர்கள் அவரையும் நம்புங்கள். இதுதான் அவருடைய பிரச்சாரம். காலம் முழுவதும் மன்னனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தனிப்பட்ட முறையிலே திருமாவளவனுக்கு எதிராக திணிக்கப்பட்ட அவதூறுகளை கடைகிற முயற்சி இல்லை. 2 சமூகங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பெரும் முயற்சி. இன்னைக்கு பானை சின்னம் தான், 10 நாள் தான் இடைவெளி. இது வந்து எம்ஆர்டிஏ சொல்றார் பானையில போடு, தளபதி சொல்றார் பானையில போடு ஓட்டு. எந்த சமூக மக்களிடத்திலே வெறுப்பு விதைக்கப்பட்டிருந்ததோ அந்த வெறுப்பை கலைந்து ஆணை சின்னத்திலே வாக்களித்து 500,000 பேர் போன தேர்தலில் வாக்களித்தார்கள். 500,000 பேர் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த 500,000 பேருமே தலித்துகளில்லை. 50% மேல் தலித் அல்லாதவர்கள்
இஸ்லாமிய திருத்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் இந்த சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அருமை தோழர்களே, இது அண்ணன் எம்ஆர்கே அவர்களின் பெரும் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் மீது மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி. அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் முன்மொழிந்த அரசியலுக்கு கிடைத்த வெற்றி. ஒவ்வொரு தேர்தலையும் என்ன வந்து நான் ஒரு பெரிய சக்தி கிடையாது, ஆனா என்னையே அவங்க வந்து ஒரு டூலாக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, திருமாவளவரை அந்த கூட்டம்ல இருந்து எடுத்துட்டோம்னா ஒரு சிங்கிள் குடல்தான் கட்டடத்தை அசைச்சக்கூடியங்கிற மாதிரி திமுக கூட்டணிய பலவீனப்படுத்த முடியும் அப்படின்னு 2019 தொடர்ந்து முயற்சிக்கிறது சமாதான தொண்டர். அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு பலவீனமானவன் இல்லை திருமாவளவன் என்பதை ஒவ்வொரு தேர்தலும் உணர்த்தி இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் எடுத்த முடிவதை உணர்த்திருக்கிறது. அருமை தோழர்களே, அகில இந்திய அளவில் மக்கள் வழங்கிய தீர்ப்பை பற்றி மட்டும் நான் ஒரு சில செய்திகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்தியா என்ற கூட்டணி உருவாவதற்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு காரணம். ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் கிழக்கிலிருந்து மேற்கே தெற்கிலிருந்து வடக்கே என்று தன் கால்களால் இந்த நிலத்தை அளந்தார். கோடிக்கணக்கான மக்களை சந்தித்தார். அவர் வைத்த ஒரே கோரிக்கை காங்கிரசை ஆட்சி நடத்துங்கள் என்று சொல்லவில்லை, என்னை பிரதமராக்குங்கள் என்று சொல்லவில்லை, இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் மக்களே, இந்திய மக்களே ஒன்றுபடுங்கள், மதத்தின் பெயரால் பொழுது கொடுத்துகிற சக்திகளுக்கு இரையாகி விடாதீர்கள், சாதியின் பெயரால் மக்களை பொழுது கொடுத்துகிற சனாதன சக்திகளுக்கு இரையாகி விடாதீர்கள், ஒன்று சேருங்கள். இதுதான் ராகுல் காந்தியின் ஒற்றை முழக்கம். நாட்டை காப்பாற்றுங்கள், எல்லாவற்றிலும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுங்கள். வலு சேர்க்கக்கூடிய வகையில் முதல் குரல் கொடுத்தது, முதல் கை கொடுத்தது தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான். இந்தியாவில் யாரு ராகுல் காந்தி அடுத்த பிரதமர் சொல்றதுக்கு முன்னாடி 2019 சென்னையில் நடைபெற்ற மாபெரும் விழாவிலே அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் வந்து பல காரணிகள் நாம் ஏன் சேர்ந்திருக்கிறோம், அதுதான் இன்னைக்கு மம்தா பானர்ஜி கொண்டு வந்துச்சு, கஜ்ரிவாலை கொண்டு வந்துச்சு, தேஜஸ்வி யாதவ் இங்க இந்த அணிக்கு கொண்டு வந்து சேர்ந்தது, அகிலேஷ் யாதவ் கட்சிக்கு இந்த அணிக்கு கொண்டு வந்து சேர்ந்தது. இதுல அண்ணனுடைய பங்களிப்பு, தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த முயற்சிக்கு விடுதலை சிறுத்தைகளும் ஒரு உந்து சக்தியாக இருந்தோம் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டு வைக்கிறேன். நாடு முழுக்க போய் நான் பேசினேன், ஆந்திராவுக்கு போன, தெலுங்கானாவுக்கு போன, கர்நாடகாவுக்கு போன, மகாராஷ்டிராவுக்கு போன, காங்கிரஸோடு நிற்போம் காங்கிரஸோடு நிற்போம் என்று சொன்னேன். அருமை தோழர்களே, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கு மக்கள் 234 தொகுதிகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள். இது மாபெரும் வெற்றி, கணிசமான வெற்றி. என்ன நினைச்சாங்க, இவங்களால ஒண்ணு சேர முடியாது, ஒரு பக்கம் நிதிஷ்குமார் இழுத்துட்டு போவாரு, இன்னொரு பக்கம் சரத்குமார் இழுத்துட்டு போவாரு, இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி யாருக்கும் கட்டுப்பட மாட்டாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் இவங்க கூட்டா வருவாரா, இவங்க எங்க ஒண்ணு சேர போறாங்க, லல்லு பிரசாத் யாதவ் பையன் அகிலேஷ் தேஜஸ்வி யாதவ் எல்லாம் வந்து ஒரு பெரிய சக்தியா, இப்படித்தான் அவர்கள் குறைத்து மதிப்பீடு செய்தார்கள். சேர்ந்த பிறகு இவர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தார்கள். எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கியது இந்தியா கூட்டணி. போன முறை அவர்கள் 83 இடங்களில் தனித்து வெற்றி பெற்றார்கள், இந்த முறை 63 இடங்களை பறி கொடுத்து நிற்கிறார்கள். பாஜக தோல்வியை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆட்சியை கைப்பற்றிருக்கலாம், ஆனால் உண்மை பாஜக போன முறை பெற்ற வெற்றியை இந்த முறை பெறவில்லை. 63 இடங்களை பறி கொடுத்து நிற்கிறது. பெற்ற 240 இடங்களில் 130 இடங்களில் 5000-2000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எல்லாம் 2,00,000, 3,00,000, 4,00,000 கடலூர் எல்லாம் 3,50,000, திண்டுக்கல்ல 4,00,000, எந்த தொகுதி எடுத்துக்கிட்டாலும் திருச்சி எடுத்துக்கிட்டா 3,50,000,
திருவள்ளூர்ல 6,05,90,000 ஓட்டு வித்தியாசம் அடியாம, ஸ்ரீபெரும்புதூர்ல 5,00,000 ஓட்டு வித்தியாசம், விஜயார் பாடல் இந்த மாதிரி பாஜக குணம் லட்சமாக வித்தியாசத்தில் வெற்றி பெறவில்லை. போன முறை மோடி 4,50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார், இந்த முறை 3,00,000 அந்த வித்தியாசத்தில் குறைந்து 1,00,000 தான் அவர் வித்தியாசம். அதிலே 3 சுற்று பின்னடைவுக்கு போயிருக்காங்க. எண்ணிட்டே இருக்கும்போது மோடி பின்னடைவு 3 சுற்றுல பின்னடைவுக்கு போனார். இதெல்லாம் எதை காட்டுகிறது? பைசாபாத் தொகுதியிலே காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது, அயோத்தி அவர்களுக்கான களம், ராமர் கோயில் அவர்கள் கட்டி எழுப்பிய கோயில், பிரமாண்டமான விழா நடத்தினார்கள், 3,000 கோடிக்கு மேல் செலவழித்தார்கள். அந்த தொகுதியை சார்ந்த மக்களே, மோடி வித்தைக்கு நாங்கள் ஏமாற மாட்டோம், உன் மாய்வாள வித்தைகளுக்கு நாங்கள் ஏமாற மாட்டோம் என்று மோடியை தூக்கி எறிந்தது அயோத்தி உள்ளடங்கிய பைசாபாத் தொகுதி. இவ்வளவு பெரிய மாற்றத்தை தாக்கத்தை இந்தியா கூட்டணி ஏற்படுத்தியது என்றால், அந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் தமிழ்நாடு புலகரங்கன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது, அதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் மாபெரும் வெற்றியை தந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு மகத்தான அங்கீகாரத்தை தேடி தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன் என்பார்கள், MRK கண்ட சின்னம் பானை, இதுதான் வரலாறு. அவர்தான் இந்த சின்னத்தையே அடையாளம் காட்டியவர். அவரால் தான் போன முறையும் வென்றோம், இந்த முறையும் வென்றோம், அங்கீகாரத்தையும் வென்றோம். ஆகவே அந்த MRK அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றியை தெரிவித்து அவருடைய இடத்தில் இருந்து பாராட்டிய அன்பு இளவல் MRK கதிரவன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்து, ஒவ்வொரு கட்சியின் முன்னணி தலைவர்களும் இந்த வெற்றிக்கு அறுபாடுபட்டிருக்கிறீர்கள், தனித்தனியே உங்கள் கைகளை பிடித்து நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன், நேரமில்லை. ஆனாலும் உங்கள் அனைவருக்கும் என் கைகளால் உங்கள் கதராடையை அணிவிக்க காத்திருக்கிறேன். அனைவரும் பரிசீலே நின்று அந்த கதராடையை பெற்றுக் கொண்டால் என் மனம் ஆர்வம் நன்றி சொன்ன திருப்தியை நான் பெறுவேன். ஆகவே அனைவருக்கும் பரிசை அந்த அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த அழகிரி உள்ளிட்ட சரவணன், அந்த MRK மற்றும் மேடையில் இருக்கிற தலைவர்கள் மக்கள் எதிரியாமிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.